உலகநாயகன் கமல் சாரும், பிரம்மாண்டத்தின் நிகழ்ச்சியம் சங்கர் சாரும், இசையின் ராஜ்குமார் அனிருத், மூணு பேரும் சேர்ந்து பத்ம ரமகர படுத்திருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரா கமல் சாரா இனிமே இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை. இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்காரர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவர் நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார். Thank you so much for everything, Shankar sir. In the 21 years, you were part of other than. So thank you so much for believing in me. Mukhyama, you are a good man, you are a good man. You are a good man, you are a good man. You are a good man, you are a good man. You are a good man, you are a good man. You are a good man, you are a good man. You are a good man, you are a good man. And Indian team will always be one of my favorite characters because Nalipur Ketanga, one of the people who are in the Kadapatra, one of the people who are in the Kadapatra, one of the people who are in the Kadapatra, one of the people who are in the Kadapatra. In the Kadapatra, one of the people who are in the Kadapatra, one of the people who are in the Kadapatra. When I was in the Kadapatra, I was in the Kadapatra, I was in the personal character in the கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்து கொடுக்குறப்ப அந்த வார்த்தை சொன்னார். அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமலஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வேலபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு நாட்டு இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் நடந்தது. அண்ட் கமல் சார் பேருக்கு எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சிருந்தேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நடிச்சுட்டு இருப்பாரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு 8 மணியாக ஓரத்துலேருந்து அவர் என்ன கூடவும் வழிபாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்ட், அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட ஸ்டூடெண்ட். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைனா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரீலர்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரீலரையும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரீலரில் நான் ஒன்றுமே பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சந்தோஷம். ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வீழ்ந்து போயிட்டேன். சங்கர் சார் கிட்ட டேரக்ட் ஸ்டாண்ட்ல போயிட்டு, சார் இந்த மாதிரி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்னு சொல்லுவேன். ஏ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு அப்படி நடுவா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போல. பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்தில் அப்போ இருந்தால் நான் இருந்தால் எப்படி இருக்குன்னு திரும்ப வரணுங்களா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்கணும், அதுதான் இந்தியன் டூ. அண்ட் தாத்தா வராரு, ரப்பரை விட போறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு கேள்விப்பட்டவங்களுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத், திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்கள் வந்து எவ்வளோ கோடி பண்ண எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த வடத்தில் சேர்ந்து பண்ண இந்த படம் வசூல் செய்வீங்க. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைஃபா மிரணத்துக்கும் எக்ஸாம்பிள் நடத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட மொழிகளுக்கு ரொம்ப பெரிய ரிட்டர்ன் அந்த படம் கொடுக்கும் நான் நம்புறேன். இந்தியன் சினிமா முக்கியமா தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம். திரும்ப கலக்கற நேரம் தியேட்டர்ஸ்ல. ஸோ ஜூலை 12
பாப்பா வராரு. கன்ஃபார்மா இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டரி படிக்க போற படமா நான் படிக்கிறேன். ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் தி இந்தியன் டீம், ஐ வாண்ட் யூ நோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை, பிகாஸ் சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவருக்கு நான் தலை நிறுத்தி இந்த படத்தை செதுக்கிருப்பாருங்கிறதுனால we have been waiting for his magic on the big screen and keep your expectations high, because Dr. Shankar is already an Einstein setter and our kid Kamal sir will cover, so it's just going to be extraordinary and I can't wait for July 12th and inga nandri inda padatha support pannadhukku romba romba nandri and inda padatha patti neenga audience ku eduthu pora nera idu inda content and Kamal sir and Shankar sir rendu peru varangi publicity promotions na ஒரு வழிபாட்டில் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான், பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போகாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தம் அண்ட் ஐ வாண்ட் விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபிலிம் தி பெஸ்ட் ஆஃப் லக். அப்படின்னு நிறைய பேசுவேன், இன்னும் ஜூலை 12 வரைக்கும் டெய்லி எதுவும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், டாடா வரேன். சீஸ் எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வருவேன், அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் இல்லாமல் நான் என்னமா வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்கா அப்படிங்கிறதா மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் தீம் அப்படிதான், இப்போ தரத்தில் இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ. இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தர இருந்தது, ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் தர விரியுது. ஸோ அது நீங்க ட்ரைலர்ல பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்துல, மெயினா அவர் இந்தியன் தாத்தா. அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில வந்துட்டாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் நம்புறேன். இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். சொன்ன மாதிரி வந்து பேட் வந்து கூட நாங்கள் நாற்பதுனால்தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம், அந்த பிளாஸ்டிக்ஸ் மேக்கப். இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 hours ஒட்டாமல் மேக்கப் போடணும். அந்த மேக்கப்னா சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாம் போயிருவோம், ஆனால் காரணம் ஃபஸ்ட்டு எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி தலைசாக தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம மாதிரி போயிடுவோம், தலைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை தலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட் ஒன் ஷூட் பண்ணும்போது மதனால் வந்து தமிழ்சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப் பண்ண வந்தாச்சு. இப்போ அதே சிலிப் 28 வருஷம் போயிடுச்சு. அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் பிடிச்சிட்டாக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்னா நல்லதான் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்னா தோணாது, ஒரு இந்தியன் தாத்தா நல்ல பக்கத்துலேயும் உடம்பிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கேன். கமல் சார் தான் வராது அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிட்டே போகலாம். டாப் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். மதம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ ஆஃப்டர் நோ அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ வந்து அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் தின்ன ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். டாப் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும், அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஒரு பல காட்சிகள் ரொம்ப சிறப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள்
ரேப்லயும் தொங்கி நடிச்சாங்க. அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரேப்ல இருக்கு, ரெண்டு ஷாட் ரேப்ல இருக்கும். ஆனா காலம்ல வந்து மீறி பாட்டத்தால வந்து ரேப்ல தான் தொங்கணும். அந்த மாதிரி நேரமா ரேப்ல தொங்கி நடிச்சாங்க. டிராஸ்டிக்ஸ் மேக்கப் வேற ஒரு மொழி பஞ்சாப்ல பேசினா நடிக்கணும். அப்புறம் ஷாட்டிங் ஃபிரேம்ஸ் ஸ்லோ மோஷன் எடுக்கிறாரு. அதனால என்ன பண்ணனா முதல்ல பேனரை பேசி மேனரை ரெக்கார்ட் பண்ணோம், 12 frames ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணாலும் அது ஃபாஸ்டா ப்ளே ஆகும், தெரியல சிக்கி சிக்கி சிக்கனு ஒரு மாதிரி ஃபாஸ்டா வர சவுண்ட். இப்ப அந்த சவுண்ட ப்ளே பண்ணி அந்த ரோட்ல தொங்கி அந்த டிராஃபிக் மேல போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அதோட வேகமா போற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கணும்னு யாராலும் இங்கே வர தெரிஞ்சு அந்த அவங்க சிறப்பா பண்ணியிருந்தாங்க. தற்காலிக்கு 11 ஆக்டிவிட்டி அவங்க சிறப்பா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிட்டே போறேன். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் தமிழ் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதோட சிறப்பாக பாட்டு எடுத்துருக்கிறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம். அந்த அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓகே சார் 1% சார் அப்படின்னாரு. ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்க திருப்தி வர வரைக்கும் நான் டீம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டு அவருக்கு போட்டு கொடுத்துருப்பாரு. தேங்க் யூ அனி. அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய தடவை, இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து உடனே இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் இமேஜின் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை வந்து செவன் வரி ஆக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சரியா வர அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா அதை வந்து படமாக்கி பார்க்க முடியுது. சாவிற்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உதவாத படம் குமரன் செல்லை வீட்டில் இருந்தோம், அவங்களுக்கு நன்றி. ரவிவர்தன் வந்து அதான் சொல்லுவேன், நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்ணம்? ஒளி வர்ணம். அது மொழினால ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுட்டு இன்னொரு ஒரு நாட்டுக்கு ஒன்று பண்றாரு. தமிழ் முடிச்சுட்டு ஒரு நிற்பார், என்ன சார் அந்த ஒளிவர்ணம் வந்துருச்சா? இன்னைக்கு இது ஒளிவர்ணம் இல்லை, இது ரவிவர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் குணா சாவர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரபுரி, எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நிறைய பேர் சில பேர் விட்டுக்கோன்னா கூட மனுஷங்க, ரசூல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. அந்த படத்துல பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அதுதான் சொல்றேன், வித்தியாசமான வித்தியாசமானன்ட்டு ஒண்ணுமே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அவரு அவர் வருமானம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னும் வர வர நடிகர்கள் போற செலவுக்கு மன்னிச்சுங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை ஒர்க் பண்றேன் வந்து வைக்கிற சவுண்டு, அதாவது ஒரு சின்ன சின்ன பாத்தீங்கன்னா அந்த தவிர நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீடைல்ஸ் அத்தனைக்கும் சட்டம் கேட்கலாம். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பேனர் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு எப்பயுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக் பண்ணியிருப்பாரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல அத்தனை பேருக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேக் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞர் அந்த தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அவன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே பாரத்து அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் டி டிமில், இன்னொருத்தர் ஹிஜ்கா. இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா ஹிஜ்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் பருப்பு வந்ததாக இருக்காரு. அதுக்கப்புறம் அதையும் அவர் கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் டி டிமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை கருப்பு வந்ததாக இருக்காரு. திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னும் அது பேசக்கூடியது. அந்த வாழ்க்கைலாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர்வாதிகளுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைத்ததால் நடக்கம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பிஜி சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தரப்பத்திரம் அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை, நான் இருந்து இந்த இரண்டாம் பாகத்தை பார்த்தது. அதுவும் இந்த இரண்டாம் பாகம் என்று ஒரு சாசம் முறைவதற்கு முன்னால் எடுத்துட்டு வந்தாங்க. முதல் பாகத்தை வந்தால் தற்போதான சொல்லிருந்தா இதே சாலையில் ஒரு டபுள் தேட்டர் நடந்திருந்தபோது இந்தியன் படத்தோட டபுள் போது நான் சொன்னேன் சார், ரெண்டாவது படம் நடத்துறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் நடத்தவே உங்களுக்கு அடங்கல. இது எவ்வளவு ரிலீஸ் பண்ணுவேன் நல்லதா இருக்கு சார், அதை பத்தி பேசாது சார். அவருடைய நேரம் இணைந்தது. ஆனா முக்கியமா ரெண்டாவது நடித்ததற்கு காரணம் எங்களுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கிறது. அவங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் நல்லா கொண்டாங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்றோம். இந்த நாடகம் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்போது எங்களிடம் இல்லை. அதனால இந்த வெற்றிவிழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோரோதா நடிகடிமை வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் அவங்க இப்பதான் முந்தாம கூட அடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பாரப்படுகின்றார்கள். காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் நான் டூ எல்லாம் ஒரு காரணம். நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்க ரொம்ப இளைஞர் நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்லவேளை நான் தாத்தா இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்தமான மேடைகள்ல அதற்குன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டு போறோம் நாட்டு கிடைச்சிருக்கோம். அது இல்லாத பேர் கூட அவர்களும் கிடைச்சிருக்கிறாங்க. சொன்னார்கள் சங்கர் சாரும் கணேஷ் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது. எடுத்துருக்கோம் அதான் இந்தியன் 3 இந்த மாடல் அவர் பேசக்கூடாது. அவரையும் அழித்து பேசிட்டு சந்தோஷம் அமைந்திருக்கு. அவரும் தான் சண்டை பண்ணிட்டு இதில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஒருத்தருக்கும் நான் நடத்தி சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் மாண்டு பிறந்தவர்கள் தான். அடுத்த எல்லாருக்கும் அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ பாரத் பேசிப்பார் குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா பார்த்துட்டு நாளையாச்சு வணக்கம் ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன். அவர் வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை காலிலிருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தொழில் சுமந்து வந்த வைகா நிறுவனத்திற்கும் ரெட்ஜாயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2 & 3 கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசிகராக
ஏற்படுத்த உதவி அவர்களுக்கும் நான் வந்து சொல்றேன். அவருக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையில அவர் இந்த படத்தையும் இந்த நவீனையும் பாடத்தையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் நன்மை. மற்றபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த்த சொல்லிட்டாரு, அவர் தனியாக பேசும்போது மேலே மைக்கு கொடுத்து பேசினார் தான் அவங்க பேசுவார். அவர் சொன்னா நம்ப மாட்டிருக்கார், இன்னும் திரும்பி வரட்டார், அப்புறம் வந்தா கொஞ்சம் நம்பிக்கை வரும். நானே அவர் கண்ண திருப்பி தான் பார்ப்பாரு, நிஜமாவே என்னாலும் உள்ள பிரியா இருக்குமான அந்த அளவுக்கு பிரியம் பார்க்கக்கூடியவர். இங்க இருக்கும் சாவரம் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் இல்லையா பாடத்துல, அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இது பண்ணிக்கிறார். ஆனால் ஒரு அளவுக்கு மேல போட்டாங்கன்னா சார் என்னால முடிஞ்ச பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்கலாம் வைக்க முடியாம, அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்க என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சங்கரானுக்கு நடிச்ச மாதிரியே நமக்கு பாருங்க சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாழ்க்கை மிகவும் கடினம். இது இன்னும் 20 வருஷம் நடிச்சு சொல்லிக்கலாம், 25 வருஷம் நடிச்சு சொல்லிக்கலாம். நான் இங்கே சொல்லிக் கொடுத்தேன். இங்க யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதாரண படத்தில் நீங்கள் நம்பிக்கொண்டு போதனால் அடுத்த விழாவில் புத்தகம் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அனுமதி காப்பதற்காக இனி கொடுக்கப்போக அந்த பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி எதிர்கொள்கிறேன். இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ஆஸ் கார் வந்து வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் எனி திங் டு சேவ் தட் நான் சொன்ன மாதிரி வந்து சாரி இந்த படம் வந்து எல்லா ஸ்டேட்டுமே விரிவு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கேன், மற்ற ஸ்டேட்லையும் இந்த ரோல்ஸ் ரோல்ஸ் மற்ற காரம் காமிச்சிருக்கேன். அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் தமிழ் சார். தமிழ் சார், 28 ஆண்டுகளுக்கு சார், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டீ வருது. அப்ப இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல் கலந்து இப்போ இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல் கலந்து மட்டும்தான் வேறு யாரும் வந்து நினைக்கீங்க சார். முக்கியமான ஆட்கள் வைப்பீங்க, நான் இருந்தால் நான் எல்லாம் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அந்த தனியா நான் இருந்தான் அவையும் தான் சொல்கிறேன். இந்த படம் அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், நீங்க கொடுக்க வந்து பார்த்திருக்கேன் சார். சார், இந்தியாவுக்கு வந்து ஜூலை 12 ரிலீஸ், இந்தியன் 3 எப்ப ரிலீஸ், இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மரத்தினோட சாதனையை அறிவிக்குமாறு அதாவது நீங்க சொல்லும் போதே பதவி எனக்கு அதாவது சொல்லி பார்க்க பேச வேணாம். இந்தியன் மருந்து எடுக்கும் போது நான் இந்தியன் திரு சொன்ன போது எப்படி பாரத்தை தொடர்ந்தாரு அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு தொடர்ந்து காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் நான் வந்துருந்தேன். இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்த வரதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தொண்டு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ சார். சொல்ல சார், இந்த இந்தியன் ரெண்டு படப்படி கடல் இதுதான் சொல்லிட்டு யூடியூப் தலைவர பரந்தமான கடல்கள் சொல்றாங்க, அதெல்லாம் பார்க்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நடச்சிங்க சிரிச்சுக்கீங்க? சரி தமிழன், அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படக்கூடிய கதை இல்லாமல் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்கிறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? இல்ல பாத்தீங்களா? இல்ல உண்மையில இப்ப சமீபமா அது பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒரு மாதிரி இருக்கு. நான் பார்க்கணும், பார்க்கும் போது குறைஞ்சு போச்சுன்னா சந்தோஷம் பண்ணுவாங்க, குறைஞ்சலன்னா அதாவது வேற மாதிரி நல்லா இருக்கும் நான் சொல்றேன். தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்க? அது இருக்கு சார், மைக் வாங்கிட்டேங்க சார் ப்ளீஸ். இந்தியன் வந்து சுப்ரமணியம் மேடம் வராங்க, அதே வயசான கேட்டாப்ல. சோ சாரா இருக்காங்க, அவரு சாரும் போடுறாரு, மேடம் என்ன நாமும் போடல. இந்தியன் டூல சுப்ரமணியம் வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூல அவசியப்படல. அனுப்பி ஒரு கான்செப்ட், ஹுக்குன்னு ஒரு கான்செப்ட், இப்ப இந்த கான்செப்ட் அனுப்பி போட்டோம்.
இந்த வருடம் வந்து கவரல் சார் கான்செப்ட் பண்ணாங்க.